நம்மளை சுத்தி பல பேருக்கு அவங்களோட வாழ்க்கையில அமானுஷ்யமான சில விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு உண்மையாலுமே பயங்கரமா இருக்கு. அந்த மாதிரி சில பேர்த்துடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பேய் கதைகளை நான் நரேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த மெயில் ஐடிக்கு அதை சென்ட் பண்ணிடுங்க. நீங்க அனுப்பக்கூடிய பேய் கதைகள் முழுக்க முழுக்க உண்மையா இருக்கலாம், இல்லைன்னா பாதி உண்மை பாதி கற்பனையா இருக்கலாம், இல்லைன்னா முழுசாவே கற்பனையா கூட இருக்கலாம். ஆனா அந்த ஸ்டோரியோட எண்ட்ல எது எதெல்லாம் உண்மை எது எதெல்லாம் பொய் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு கதைக்குள்ள போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இந்த கதையை நமக்கு நிலா அப்படிங்கிறவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க அந்த கதையில என்ன சொல்றாங்கன்னா, சில வருஷத்துக்கு முன்னாடி நான் 7வது படிச்சுக்கிட்டு இருந்தப்ப நாங்க எங்களுடைய ஊருக்கு போனோம். என்னுடைய கசின்ஸ் எல்லாருமே அந்த ஊருக்குள்ளதான் இருக்காங்க. நாங்க எப்பயுமே ஒன்னாதான் விளையாடுவோம். நாங்க எப்ப பாட்டி வீட்டுக்கு வந்தாலும் எங்க கூட விளையாடுறதுக்காக அவங்க பாட்டி வீட்டுக்கே வந்துருவாங்க. இப்படிதான் அன்னைக்கு நான் ஊருக்கு போனப்ப என்ன பாக்குறதுக்காக பாட்டி வீட்டுக்கு என்னுடைய எல்லா கசின்ஸுமே வந்துட்டாங்க. அவங்க எல்லாருக்கூடயுமே நாங்க சந்தோஷமா விளையாண்டுகிட்டு இருந்தோம். இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்ப பாரு ஒரே இடத்துல விளையாண்டுட்டு இருக்கமே, வேற எங்கேயாச்சும் போய் விளையாடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இதுக்காக அந்த வீட்டு விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு நாங்க விளையாண்டுகிட்டு இருந்தோம். இப்படி நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு விளையாண்டுட்டு திருப்பி வீட்டுக்கு வர்றப்ப பாட்டி எங்களை பார்த்து எங்க போய் விளையாண்டு வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்க இந்த இடத்துக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த பத்தி சொன்னோம். இதை கேட்ட அந்த பாட்டி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இதுக்கு மேல நீங்க அங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அங்க போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதனால அடுத்த நாளுமே நாங்க அதே இடத்துக்கு தான் விளையாட போனோம். ஆனா அப்படி நாங்க அந்த இடத்துல விளையாண்டுகிட்டு இருந்தப்ப எங்க மாமா கொஞ்ச நேரத்திலே வந்து எங்களை கூட்டிக்கிட்டு வந்துட்டாங்க. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட எதனாலமா அந்த இடத்துக்கு விளையாட போக கூடாது அப்படின்னு சொல்றீங்க, ஏன் நாங்க போக கூடாது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்க அம்மா அந்த இடத்துல சுடுகாடு இருக்கு, அதனால நீங்க போக கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நாங்க விளையாடுறப்ப அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே பார்க்கல. ஏற்கனவே நாங்க அந்த இடத்துக்கு விளையாட போனதுனால எங்களை நிறையவே திட்டாங்க அப்படிங்கறதுனால இதுக்கு மேல நாங்க அந்த இடத்துக்கு போவேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வேலைக்காக வெளியில போயிட்டாங்க. நானும் என்னுடைய கசின்ஸ் எல்லாம் மட்டும்தான் வீட்டுக்குள்ள இருந்தோம். நாங்க எல்லாருமே சேர்ந்து டிவி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் திடீர்னு கரண்ட் போயிருச்சு. அந்த வீட்டுல அடிக்கடி ஃபியூஸ் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதே மாதிரிதான் இப்பயும் ஃபியூஸ் போயிருக்கும், நான் போயிட்டு சரி பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்னோட அண்ணன் சொன்னான். அது ஒரு மதிய நேரம். என்னுடைய அண்ணா வெளியில போயிட்டு வேக வேகமா திருப்பி வீட்டுக்குள்ளேயே வந்தான். வந்து நான் வெளியில யாரையோ பார்த்தேன், யாரோ என்ன நின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். என்னுடைய அண்ணன் வழக்கமாவே ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி எங்க எல்லாத்தையுமே பயன்படுத்துவோம். அதே மாதிரிதான் இந்த சமயமும் எங்களை பயன்படுத்துறான் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. இதனால நாங்க அண்ணன் கிட்ட நீ எங்களை ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொன்னோம். அதுக்கு அவன் ரொம்ப சீரியஸாவே, இல்ல வெளியில யாரும் நின்னாங்க, நான் ஃபியூஸ சரி பண்ணலாம் அப்படின்ட்டு போனப்ப எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க வந்து நின்னாங்க அப்படின்னு சொன்னோம். இதை பயத்தோடு கேட்டுட்டு இருந்த நாங்க எல்லாருமே சரி விடு வெளியில போவேணாம், இது எதனாச்சும் ஒரு கற்பனையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். இந்த விஷயத்த கேட்ட அவனும் கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிட்டான். இப்படி இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு கிச்சன் ரூம்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு. எங்களுக்கு அந்த கிச்சன் ரூம்குள்ள தனியா போறதுக்கு பயமா இருந்துச்சு. அதனால நாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கிச்சன் ரூம்குள்ள போனோம். அங்க எல்லா பாத்திரமே கீழே கொட்டி கிடந்தது. இதை பார்த்து பயந்து போன நாங்க எல்லாருமே வேக வேகமா ஹாலுக்கே ஓடி வந்துட்டோம். இந்த விஷயத்த நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட சொன்னா அவங்க நம்மளே கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த நாங்க யார்கிட்டயுமே சொல்லாம விட்டுட்டோம். அன்னைக்கு நைட்டு லேட்டாக நாங்க எல்லாருமே தூங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அப்படி நான் அன்னைக்கு படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு பயங்கரமான குளிர நான் ஃபீல் பண்ணேன். இதனால நான் பெட்ஷீட்டை ஃபுல்லா போத்தி படுத்து தூங்கினேன். ஆனா அன்னைக்கு வந்து அந்த குளிர்ல எனக்கு தூக்கமே வரல. அங்கிருந்து நான் திரும்பி படுத்தப்ப யாரோ ஒருத்தங்க என்னை கிராஸ் ஆகி போற மாதிரி இருந்துச்சு. எங்களுடைய வீட்டுல மூணு ரூமுமே ஸ்ட்ரைட்டா இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் ரூம்ல தான் என்னுடைய அண்ணா மாமா எல்லாருமே படுத்திருந்தாங்க. நடு ரூம்ல நான் அக்கா தங்கச்சி அம்மா பாட்டி அப்படின்னு சொல்லி எல்லாருமே படுத்திருந்தோம். அதுக்கப்புறம் கடைசியா ஒரு டைனிங் ரூமும் இருக்கு. எதிர்ச்சியா நான் திரும்பி பாக்கிறப்ப போன அந்த உருவம் நடு ரூம்ல இருந்து ஃப்ரெண்ட் டோர் கிட்ட போன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒருவேளை அண்ணன் கூட கிராஸ் ஆகி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரல. சரி கொஞ்ச நேரம் எந்திரிச்சு உட்காரலாம் அப்படின்னு சொல்லி நான் எந்திரிச்சு உட்கார்ந்தப்ப என்னுடைய அண்ணா நடு ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்படின்னா அப்ப கிராஸ் ஆகி போனது யாரு? இத பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த சமயம் தான் யாரோ ஒருத்தங்க அம்மாவுடைய பேரை சொல்லி கூப்பிட்டுகிட்டே இருந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. ஆனா இந்த சத்தத்தை கேட்ட எங்க அம்மா எந்திரிக்கவே இல்லை. நான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தப்ப அந்த சத்தம் ஃப்ரண்ட் டோர் வழியா தான் வந்துகிட்டு இருந்தது. நான் எந்திரிச்சு எங்க ரூமுடைய டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில போயிட்டு பார்த்தேன். அந்த சத்தம் திரும்ப திரும்ப ஃப்ரண்ட் டோர் வழியா கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த ஃப்ரண்ட் டோரை திறந்து பார்க்கலாமா வேணாமா அப்படின்ற தயக்கத்தோடையே நான் அந்த ஃப்ரண்ட் டோர் கிட்ட போய் பார்த்தப்ப அந்த டோர் திறந்து இருந்தது. நாங்க தான் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அந்த டோரை
டோரை லாக் பண்ணிட்டு தூங்கணும். இப்படி இருக்கிறப்ப அந்த டோர் இப்படி திறந்திருக்கு. அப்படி திறந்திருந்த அந்த டோர் வழியா நான் எட்டி பார்த்தேன். வெளியில யாருமே இல்லை. ஆனா திடீர்னு ஒரு பொண்ணு ப்ளூ கலர் ஃபிராக் போட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்துச்சு. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருந்தது. நீ யார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அந்த பொண்ணு அங்கிருந்து வந்து வராண்டால உக்காந்துக்கிச்சு. அந்த பொண்ணு அங்க உக்காந்துக்கிட்டு என்னை பார்த்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா. எனக்கு ரொம்பவே பயமா இருந்தது. அந்த டோரை சாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனா அந்த டோர் என்னால சாத்தவே முடியல. அந்த பொண்ணு அதே இடத்துல உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா. நான் வேகமா என்னோட வீட்டுக்குள்ளேயே ஓடி வந்துட்டேன். அப்பதான் நான் என்னுடைய தூக்கத்துல இருந்து முழிச்சேன். அந்த ப்ளூ கலர் ஃபிராக் போட்ட அந்த பொண்ணு என் பக்கத்திலே உட்காந்துருந்த மாதிரி இருந்தது. என்னதான் இது கனவா இருந்தாலும் அந்த கனவு அவ்வளவு உண்மையா இருந்த மாதிரி இருந்தது. இந்த கனவு என்னுடைய மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க யாருக்கிட்டையாச்சும் சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு தோணுச்சு. இதனால இந்த விஷயத்தை பத்தி நான் என்னுடைய அக்கா கிட்ட போய் சொன்னேன். என் அக்கா இதே கனவு தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட எனக்கு பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி தங்கச்சி கிட்டையும் அண்ணன் கிட்டையும் சொன்னேன். அவங்களும் எனக்கு இதே கனவு தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே ப்ளூ கலர் ஃபிராக் போட்ட அந்த பொண்ணு. நாங்க நாலு பேருமே சேர்ந்து எங்களுக்கு வந்த அந்த கனவு பத்தி என்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு சொன்னோம். எங்க அம்மா அதேபடி உங்க நாலு பேருக்கும் ஒரே மாதிரி கனவு வரும் அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல அவங்க நம்பல. ஆனா அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி அவங்க பாட்டி கிட்ட சொன்னாங்க. அதுக்கப்புறம் எங்க எல்லாத்தையுமே கோயிலுக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க சில பூஜை எல்லாம் பண்ணாங்க. ஆனா ஏன் அப்படின்னு தெரியல. அடுத்த நாள் நாங்க வீட்டுல இருக்கிறப்ப எங்க அம்மா கிட்ட என்ன நடக்குது அப்படின்னு கேட்டோம். அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க, அம்மா கூட படிச்ச ஒரு பொண்ணு சின்ன வயசுல இறந்து போயிருச்சாம். ஏதோ ஒரு பொருள் எடுத்து விளையாட்டுத்தனமா யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அந்த பொண்ணுடைய ஆத்மா தான் இந்த பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறதா பல பேர் பார்த்ததா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு மேல இந்த இடத்தெல்லாம் போயிட்டு விளையாடக்கூடாது, இந்த இடத்துக்குள்ள மட்டும்தான் விளையாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்கேயுமே விளையாட போல. இதுதான் இவங்களுடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்டோரி பத்தி இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நான் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது எல்லாமே அப்பப்பே நடக்கல, இது எல்லாமே வேற வேற டைம்ல நடந்தது. அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் இதுல சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல குறிப்பா இவங்களுக்கும் இவங்களுடைய அக்காவுக்கும் ஒரே நல்ல கனவு வந்தது உண்மை. இதுக்கப்புறம் அம்மாவுடைய ஃப்ரெண்டு சின்ன வயசுல இறந்து போனதும் உண்மையா, ஒரே டைம்ல கனவு, பயங்கரம். இப்ப நம்ம பார்க்க போற இந்த கதையை பொம்மி சென்ட் பண்ணிருக்காங்க. இந்த கதையில இவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பாத்துருவோம். அது ஒரு அழகான காலை நேரம். இந்த சம்பவம் நடந்தப்ப நான் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பயுமே என்னுடைய கிளாஸஸ் எல்லாம் காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி சாயந்தரம் 4:30 மணிக்கு முடிஞ்சிரும். நாங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்கூலுக்கு பின்னாடி சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கல்லறை தோட்டமாவே இருக்கும். சொல்ல போனா அந்த ஸ்கூல் கிரவுண்டுக்கு பின்னாடி சைடே கல்லறை தோட்டமா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய ஸ்கூல் கிரவுண்ட்ல இருந்து நீங்க எட்டி பாத்தீங்க அப்படின்னா அந்த கல்லறை தோட்டம் கம்ப்ளீட்டா தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் காலையில 9 மணிக்கு தான் கிளாஸ் இருந்து. ஆனா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அன்னைக்கு கிளாஸ் 8 மணிக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க, உண்மையிலுமே அன்னைக்கு கிளாஸ் 8 மணிக்கு தான் ஆரம்பிக்குது போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு நான் சீக்கிரமாவே 8 மணிக்கு வந்துட்டேன். இப்படி நான் பஸ் பிடிச்சி 8 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தப்ப ஸ்கூல்ல யாருமே இல்லை. நான் என்னடா யாருமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த அந்த சமயம் வாட்ச்மேன் அண்ணா அந்த இடத்துக்கு வந்தாரு. என்னாச்சுமா 9 மணி கிளாஸ்க்கு 8 மணிக்கே வந்துட்டே அப்படின்னு கேட்டாரு. எனக்கு தெரியலண்ணா, இன்னைக்கு 8 மணிக்கு தான் கிளாஸ் நான் நினைச்சேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவரு பரவாயில்லமா, நீ கிளாஸ்க்குள்ள போயிட்டு உக்காந்துக்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த டைம்ல ஸ்கூல்ல யாருமே இல்லை அப்படிங்கறதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. இதனால என்னோட பைய கொண்டு போயிட்டு கிளாஸ் ரூம்ல வச்சுட்டு எங்க ஸ்கூலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய சர்ச்சுக்கு போயிட்டு நான் உட்காந்துட்டேன். இப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. அங்க எனக்கு பயங்கரமா போர் அடிச்சது. சரி, கடையில போயிட்டு எதனாச்சும் சாக்லேட் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஆனா காசு பேக்ல இருக்கு. இதனால கிளாஸ்க்குள்ள வச்சிருந்த அந்த பேக்ல காசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஸ்கூலுக்குள்ள வந்தேன். அப்பதான் நான் ஒரு அமானுஷ்யமான விஷயத்தை பார்த்தேன். ஸ்கூல் மாடிக்கு போற வழியில ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னலுக்குள்ள ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். அதை பார்த்த நான் பயத்துல அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டேன். அந்த உருவம் என்னை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்து பயந்து போனா அங்க இருந்து ஓடி போயிட்டு மறுபடியும் சர்ச்சுக்குள்ளே உட்காந்துட்டேன். அப்ப அந்த சர்ச்சில் ஒரு ஆண்டி வந்தாங்க. அந்த ஆண்டி தான் வழக்கமா அந்த சர்ச்சை சுத்தம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அதுக்கு அவங்க இதெல்லாம் சும்மா கற்பனையா இருக்கும் அப்படின்னு என்ன சமாதானப்படுத்திட்டு போனாங்க. அன்னைக்கு ஃபுல்லா நான் கிளாஸே கவனிக்கல, வெளியில இட்டு அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த சம்பவம் என்னுடைய மனசை ரொம்பவே பாதிச்சது. நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே வரல. இதை பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்படி தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல உட்காந்து படிக்கிறது, பாட்டு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்பையில இருந்து எனக்கு நிறைய தடவை நைட் டைம்ல யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரியான ஒரு குரல் கேட்கும். கூடவே என்னுடைய அம்மா குரல்ல யாரோ ஒருத்தங்க என்னை கூப்பிடுற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இது மட்டும் இல்ல, வழக்கமா என்னுடைய ஸ்கூலுக்கு போறதுக்காக நான் பஸ் ஸ்டாப் வரைக்கும் நடந்துதான் போவேன். அப்படி நான் நடந்து போகும்போதெல்லாம் யாரோ ஒருத்தங்க என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எப்பயுமே நான் நடந்து போகும்போது எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்து வர மாதிரியான ஃபுட் ஸ்டெப் கேட்கும். நான் ரொம்பவே பயந்து போயிருந்ததுனால என்னால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எப்பயுமே நான் பிளே கிரவுண்ட்ல விளையாடும் போது அந்த இடத்த பயந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
நான் டெய்லி பண்ணிட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் யாரோ ஒருத்தங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஃபீல் எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்படி எனக்கு ஸ்கூலுக்கு போக பயமா இருந்ததுனால என்னுடைய அம்மா டெய்லி வந்து என்ன டிராப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் யாராச்சும் இறந்துட்டா கூட அவங்களை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன். எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில், கிருஷ்ணன் கோயில் அப்படின்னு சொல்லி எல்லா கோயிலுக்குமே போயிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிப்பேன். அதுக்கப்புறம் தான் மனசு கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஆனாலும் சில நேரம் நடராத்திரியில என்னோட அண்ணி என்ன கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதுல இன்னும் ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எங்க வீட்டுல இல்லாத சமயமும் இந்த குரல் கேட்கும். சில நாள் ராத்திரியெல்லாம் நான் தூங்கிட்டு இருக்கும் போது என்னுடைய கனவுல அழகான பொண்ணுங்களாம் வருவாங்க. அவங்க கையில ஒரு குழந்தைய வச்சிருப்பாங்க. அப்படி அவங்க கையில வச்சிருக்க அந்த குழந்தைங்களை எரிக்கிற மாதிரியான கனவு எல்லாம் வரும். இந்த விஷயத்தை பத்தி நான் என்னுடைய ஃபேமிலி கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொன்னேன். ஆனா யாருமே நம்பல. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும், அன்னைக்கு ஜன்னல் ஓரம் நான் பார்த்த அந்த உருவத்தை பத்தி. இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாச்சு. ஆனா மறுபடியும் 2 வருஷம் கழிச்சு இதே மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் கூட வாழ்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்தை பத்தி நான் யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் 2023 வந்து நீ இந்த மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. எனக்கும் பேய் மேல சுத்தமா நம்பிக்கை இல்லை. ஆனா இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் இருந்து நான் வெளியில வர்றதுக்கு என்னுடைய லைஃப்ல நடந்த சில நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் டெய்லியுமே நினைச்சுப்பேன். இதுதான் என்னுடைய ரியல் லைஃப் இன்சிடென்ட் பொம்மி அப்படின்னு மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்காங்க. சரி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்போ வரைக்குமே நீங்க இதுல சஃபர் ஆயிட்டு இருக்கிறீங்க. இதை நம்ம இப்படியே விட்டோம் அப்படின்னா இது கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது. இதை பத்தி நம்ம யார்கிட்டயாச்சும் கன்சல்ட் பண்ணி எதனாச்சும் கவுன்சிலிங் போனோம் அப்படின்னு சொன்னா இதிலிருந்து கொஞ்சம் வெளியில வரலாம். ஏன்னா எனக்கு மறுபடியும் இதே மாதிரியான விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு அப்படின்லாம் சொல்றீங்க. இது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அதனால கரெக்டான ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இதை பத்தி நம்ம கன்சல்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கலாம். ஓகே, சைக்கியாட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட போறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பு கிடையாது. நம்மளுக்கு எதனாச்சும் சோகமா ரொம்ப டிப்ரெஷனா இருந்தோம்னா ஒரு விசிட் கூட போயிட்டு அவங்க கிட்ட பேசி அதிலிருந்து வெளியில வரதுக்கு பார்க்கலாம். இந்த மாதிரி யாராச்சும் சஃபர் ஆயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எல்லார்த்திட்டையுமே சொல்லுங்க. ஸோ கூட இருக்கிறவங்க இது என்ன ஏதுன்னு கேட்டு கரெக்டான ஒரு சொல்யூஷன் நோக்கி இதை கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் பல பேர்த்தோடைய கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பல பேர்த்தோடைய கோஸ்ட் ஸ்டோரிஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டேச்சு.